நல்லா பண்ணியிருக்காரு. கொடைக்கானல் யூனிலிவர்னு சொல்லிட்டு பாதரச கலப்படம்னு சொல்லுவாங்க, அதில் நடந்த ஒரு ஃபேக்ட்ரியை பேஸ் பண்ணி தான் சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இது டோன்ட் ப்ரீத்தோட காப்பி தான், ஆனால் இன்ஸ்பிரேஷன் நல்லா பண்ணியிருக்காரு. பிரபுதேவோட ஆக்டிங் தான் படத்தோட ஹைலைட். இல்லை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சர்க்கு அடிச்சுட்டு பார்க்க முடியாது, சூப்பராக இருக்குப்பா, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. டயலாகே கிடையாது. பிரபுதேவா வந்து மாஸ் பண்ணியிருக்காரு, நேஷனல் அவார்டு பிரபுதேவாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காரு பிரபுதேவா. பிரபுதேவா சீன்ஸ் எல்லாமே நல்லா தான், ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. த்ரில்லராக ரொம்ப பயமாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆ, பயங்கர பயம், ஆ, த்ரில்லராக இருக்குது. டைலாக்கே கிடையாது படத்தில், பேசுறதும் கிடையாது, வெறும் ஆக்ஷனு. பிரபுதேவுக்கு மட்டும் காது கேட்கும். ஆ, சந்தோஷ் நரேன் மியூசிக் நல்லா அடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரபுதேவ் சாரோட நடிப்பு அருமையாக இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. ஆ, படம் சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாக புரியுது, பார்த்தோன்னே புரியுது, நல்லா இருக்குது. அஞ்சு பேருமே ஆசமாக பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்பெஷலி அந்த பொண்ணு லாஸ்ட்டாக அந்த அந்த பிரபுதேவோட ஆட்டிடியூடை கடைசியில் அதே மாதிரி அவரோட ஆவி வந்து அந்த பொண்ணுக்குள்ளே போகும்போது அதே மாதிரி காமிச்சிருந்தார். படத்தில் வந்து பிரபுதேவா ஓட ஒய்ஃபு ரம்யா நம்பி சேர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்ணு கிடைக்கணுன்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஆசை நிறைவேறாது, கடைசியில் அந்த ஆசையை நிறைவேற்றுவான், நிறைவேற்றிப்பான், பார்த்துட்டு நிறைவேற்றிப்பான், ஒரு பொண்ணு மூலமா பார்த்துட்டு நிறைவேற்ற